ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ரி கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம குக்கிங்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு குக்கிங்கில் என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணி தான் குக் பண்ணுவேன். கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் நம்மளோட குக்கிங், அதே மாதிரி ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு அதை பாயில் பண்ணி சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து முழுசாக கட் பண்ணி பீசஸாக வந்து பாயில் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே ஒவ்வொரு இதாக வந்து பிரித்து எடுத்துகிட்டு பாயில் பண்ணலாம். ஸோ பிரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கையால் எடுக்கும் போது அது ஃபுல் பீஸாக வராது. ஸோ அதுக்கு என்ன ஒரு டிப் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு ரோவாக இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இது மட்டும் பார்த்தீங்கன்னா நைஃபால் இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ரோஸையும் வந்து நம்ம கையாலேயே எடுத்துடலாம் ஈஸியாக, அதே மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நைஃபை யூஸ் பண்ணி ஒரு ரோ ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ரோஸ்லாம் வந்து என்னோடய தம் ஃபிங்கரை வச்சு ஈஸியாக எடுத்து முடிச்சுடுவேன் ஃபுல்லாக சுற்றி. நைஃபை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ரோ எடுக்கிறப்போ மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நைஃபை வந்து நல்லா இன்சர்ட் பண்ணி அடியிலேருந்து எடுக்கணும், அப்போ தான் வந்து ஃபுல்லாக கரெக்டாக பீஸாக வரும். அதே மாதிரி நம்ம சுற்றி வந்து ஈஸியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா. ஸோ எல்லா பீசஸுமே முழுசாக கரெக்டாக வந்துடும். பாயில் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு கவரில் பேக் பண்ணி வச்சிட்டோம் ஃப்ரிட்ஜில் அப்படின்னா, நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி. ரொம்பவே ஈஸியாக அதே மாதிரி சீக்கிரமாக ஒரு பீஸை நான் முடிச்சிட்டேன். ஸோ அடுத்ததுலேயும் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ்லேயுமே வந்து நான் ஃபுல் எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ மேலே இருக்க டாப்பில் இருக்கிறது மட்டும் நான் எடுக்கலை, ஏன்னா அது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஸோ என்னோட கார்ன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாயில் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே வந்து கடலை இல்லை முந்திரி பருப்பு இல்லை பார்த்தீங்கன்னா பாதாம் வந்து உப்போடு சேர்த்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்பவே பிடிக்கும். ஸோ ரெடிமேடாகவே இப்போல்லாம் விற்கிது. ஸோ அதை வந்து வீட்லேயே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் அரை கப்பு போல் கடலை ஆட் பண்ணிக்கிட்டேன், பச்சை கடலை. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி, தண்ணி ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஊறட்டும் ஒரு நிமிஷம் வரையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் மோடில் 4 நிமிஷம் டைம் செட் பண்ணிக்கிறேன். 4 நிமிஷம் டைம் செட் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் முடிஞ்சதுக்கு பிறகு திருப்பி அவன்லேருந்து இந்த பவுலை எடுத்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா சைட்ஸுமே நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அவனை ஓப்பன் பண்ணிவிட்டு பவுலை வந்து வெளியில் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கு பிறகு நல்லா ஷேக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா சைட்ஸும் நல்லா ரோஸ்ட் ஆகும். நம்ம மறுபடியும் 2 நிமிஷம் அவனுக்குள்ளே வைக்கும்போது, இப்போ ஷேக் பண்ணது பிறகு திருப்பி அவனுக்குள்ளே மிச்சம் இருக்க 2 நிமிஷத்துக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோடய அவனை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோடய கடலை சூப்பராக ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் அவன் ஓப்பன் பண்ணுறேன், கடலை வந்து நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து முந்திரி பருப்பு இல்லை வந்து பாதாமை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அவன் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வந்து நீங்கள் ஒரு கடாயில் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக அதிகம் டைம் ஆகும், அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து நம்ம பொரியல் செய்கிறதுக்கு இல்லை வந்து நூடுல்ஸு அதே மாதிரி சாலட் ஏதாவது செய்கிறதுக்கு நம்ம நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணோன்னா இந்த மாதிரி மொத்தமாக தான் இருக்கும். ஸோ நைஃபை யூஸ் பண்ணாமல் பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து ஸ்டீல் ஸ்லைசர் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்லைஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ஈக்குவல் சைஸாக சூப்பராக வரும். இந்த மாதிரி வெஜிடபிள் ஸ்லைசர் யூஸ் பண்ணி நம்ம முட்டைக்கோஸை வந்து ஸ்லைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வேலை முடியும். அதே மாதிரி நம்மளோட டைமும் ரொம்பவே சேவ் ஆகும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோடய முட்டைக்கோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்காயம் வந்து பிரியாணி இல்லை ரைத்தாக்கெலாம் யூஸ் பண்ணும்போது ஸ்லைஸ் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நைஃபை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக வரும், டைம் எடுக்கும் நம்ம ரொம்ப மெலிசாக கட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கும் அதே சொல்யூஷன் தான், வெஜிடபிள் ஸ்லைசர் யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா பிரியாணிலாம் நம்ம சில நேரம் செய்யும்போது நிறையா வெங்காயம் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்லைசர் யூஸ் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக நம்மளோட வேலை முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நான் ஸ்லைசர் யூஸ் பண்ணி கட் பண்ணேன். அதே மாதிரி நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். அது ரொம்ப மொத்தமாக இருந்துச்சு, இது நல்லா மெலிசாக இருக்குது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் திருவுறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே கஷ்டமாக தெரியும், ஏன்னா கை வலிக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேரமும் எடுக்கும். இப்போ நம்ம தேங்காய் பர்ஃபிலாம் வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா நிறையா தேங்காய் திருவுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரெகுலராகவே நம்ம பொரியல்லாம் செய்யும் போது தேங்காய் வந்து நம்ம சில பொரியலுக்கெலாம் ஆட் பண்ணுவோம் கடைசியாக. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பீசஸாக வெளியில் எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதோடய ஸ்கின்னை இந்த மாதிரி நம்ம சீவி எடுத்துடலாம். எல்லா நேரமும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்னை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம பொரியலுக்கெலாம் யூஸ் பண்ணும்போது அப்படியே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கூட ஜாரில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பர்ஃபி அந்த மாதிரி செய்யும்போது மட்டும் இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பர்ஃபி வந்து சூப்பராக வரும். ஸோ எல்லா ஸ்கின்னையும் நான் இப்போ எடுத்துட்டேன். எடுத்தது பிறகு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு சுற்று நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா அப்படியே தேங்காய் திருவுன மாதிரியே இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் எல்லா பீசஸையும் கட் பண்ணிவிட்டு ஜாரில் ஆட் பண்ணிக்குவேன். ஜாரில் ஆட் பண்ண பிறகு ஜஸ்ட்டு ஒரு சுற்று நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி முடிச்சாச்சு. நான் லிட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியுது தேங்காய் வந்து நல்லா திருவுன மாதிரியே சூப்பராக வந்திருக்கு. ஸ்பூன்லேயும் நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அரைச்ச தேங்காய் வந்து நான் அப்படியே வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது நம்ம ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கையும் வலிக்காது. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம எக்கை பாயில் பண்ணது பிறகு அதோட ஷெல் எடுக்கும் போது ஸ்மூத்தாக வராது. ஸோ அதுக்கு ஒரு டிப் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ரெண்டு எக்கை மட்டும் டைரெக்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் பாயில் பண்ணுறேன். பாயில் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு எக்கும் பாயில் பண்ணியாச்சு. இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதை ஆறட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்பி தண்ணியில் ரெண்டு எக்கை ஆட் பண்ணுறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாகலாம் எண்ணெய் ஆட் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ மறுபடியும் வந்து இந்த ரெண்டு எக்கையும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஷெல் எடுக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு, அதே மாதிரி ஸ்மூத்தாக வெளியில் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஷெல் எடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எந்த எக் அப்படின்னா நம்ம எதில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணாமல் பாயில் பண்ணமோ அந்த எக் தான். ஸோ நம்ம எதுவாக எடுத்துட்ருக்கேன். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வரலை. ஸோ எல்லா ஷெல்லையும் நான் எடுத்து முடிச்சிடுறேன். ஃபுல் ஷெல்லும் வந்து இந்த எக்கில் நான் எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இல்லை. ஸோ நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஆட் பண்ணி பாயில் பண்ண எக் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்கில் நான் சுற்றி அப்படியே ஷெல்லெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ எடுக்கும்போதே நல்லா ஈஸியாக இருந்துச்சு வெளியில் எடுக்கிறதுக்கு, ஏன்னா நம்ம ஆயில் ஆட் பண்ணி இதை பாயில் பண்ணோம். அதே மாதிரி எல்லா சைடும் வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சு. ரெண்டு விதமாக நம்ம பாயில் பண்ண எக்கில் ஷெல்லெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து யூஸ் பண்ணி பாயில் பண்ணுது. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாமல் பாயில் பண்ணுது. ஸோ வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணி பாயில் பண்ணோம் அப்படின்னா எக்கில் இருக்க ஷெல்லை இந்த மாதிரி சூப்பராக நம்ம எடுத்துடலாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.